अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। என் மானசீக குரு ஏகலைவனுக்கும் சினிமா என்னும் சமுத்திரத்தில் என்னை சேர்த்து வைத்த இறைவனுக்கும் முயற்சி உழைப்பு உண்மை திறமை இவற்றை எப்பொழுதும் ஆதரிக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். நான் இயக்க கலையை பயின்று பார்த்து இப்படத்தை இயக்கவில்லை, மாறாக என் உயிர்மூச்சான திரைப்படங்களை பார்த்து பயின்று இயக்கியிருக்கிறேன். எனவே இத்திரைப்படத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை குழந்தை போல் பாவித்து அன்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். இந்தியா வல்லரசு ஆவதை யாராலும் தடுக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் கூறியுள்ளார். அரசு அலுவலக பணிகள் விரைவாக நடைபெற மக்களின் உரிமையை பாதுகாக்கும் விதி லோக்பால் சட்டத்தில் சேர்க்க. கண்ணாடி ரொம்ப பாக்காத, அங்க ஒண்ணுமே இல்ல. குழு கோரிக்கை. மதுரை ஐகோர்ட் எல்லைக்கு உட்பட்ட பௌர்ணமி நெருங்க நெருங்க நீ அமல எவ்வளவு பெரிய மாட்டேன். நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த பலத்த மழையின் போது இடி தாக்கி வீடு இடிந்ததில் இருவர் மரணமடைந்தனர். மரணமடைந்த இருவருக்கும் முதலமைச்சர் நிவாரண நிதி தலா 1 லட்சம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. இடியா விழுது இடி, எப்பேற்பட்ட இடியையும் தடுப்போம்ல. அண்ணா இடி தாங்கியா, சேஃப்டியா? பூகம்பம் வந்தா என்ன பண்ணுவா? நாளையில இருந்து வேண்டாம், இன்னையில இருந்து பேப்பர் போடாத. அது உன் வேலையை மட்டும் பாரு. சரிண்ணா, என்கிட்ட வாய கொடுத்து மீள முடியுமா? அடுத்தவன் வேலையில தான் அறிவை காட்டுவாங்க. யாரு பெல் அடிச்சது? டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. யாரோ புண்ணியமா பெல் அடிச்சிட்டு போயிருக்கான். ஐம்பெரும் கண்டங்களால வந்த ஆள வந்த ஆள வந்த. ஒரு கிருஷ்ணா, குசேல வந்தா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டினா, பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. பொண்ணு தானே, பாத்துருவோம். வழக்கமா எல்லா பொண்ணையும் நீ தட்டி கழிக்கிற மாதிரி இதை தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா பேரு பொறுத்து அவ்வளவு நல்லா இருக்கு. பொண்ணு பேரு மீரா. மீரா ஜீரானுகிட்ட நான் கல்யாணமே வேணாம் சொல்லிட்டு இருக்கேன், நீ பேரு பொறுத்தத பத்தி பேசிட்டு இருக்க. அதுக்கு என்ன சாப்பாடு மேல கோவத்தை காட்டுற? டேய் கிருஷ்ணா, டேய் Yeah.
பத்தியாமா கல்யாணத்தை பத்தி பேசினா காரே மக்கர் பண்ணுது. நான் நடந்தே போறேன். வந்துட்டாயா டிராபிக் கான்ஸ்டபிள்? என்ன ரொம்ப கோபப்படுறீங்க? உடம்புக்கு ஆகாதுல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ போ. வேலைக்காரில இருந்து பேப்பர் போற வரைக்கும் நம்மளதான் டாச்சரை கொடுக்குறாங்க. சம்பளம் கரெக்டா கொடுக்குறோமோ? श्रीराम फैक्ट्री को 16 तारीख का माल बेचना है. एक दिन पहले 15 तारीख माल नहीं बेच सकते हैं क्या? कोशिश करेंगे सर. कोशिश करेंगे नहीं, जरूर बेचना है. ठीक है सर. ठीक है, पक्का? पक्का सर. கொஞ்சம் வந்தீங்கனா மெட்டீரியல்ஸ் செக் பண்ணிலா சார்? हां போலாம். லேட் மத் ஹோனா ஹே, தும் தேக் பால் சார். சரவணா சொல்லுங்க சார். வேலை செய்ய ஹெல்த் முக்கியம். முதல்ல அந்த பொல்யூஷன் மாஸ்க் எடுத்து போடு. ஓகே சார். ஓன உனக்கு தான் சொல்றேன். சீக்கிரமா ஒரு பைக்க வாங்கியா? பின்னாடி உட்கார்ந்து வர முடியல, டிக்கி எல்லாம் வலிக்குது. பண்ணுவான உங்களுக்கு என்ன குப்பல மாடி சொல்லவே இல்ல. என்ன விசேஷமா சொல்றதுக்கு? இவன் வண்டில எல்லாம் போய் ஏறணும். இவ பேரு குசேலையா? இவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கிருஷ்ணாவுக்கு பாலிய சிநேகித. இவன் சோம்பேறின்னு தெரிஞ்சும் வேலைக்கு வச்சிருக்க லோன் கேக்குறதா இவன் வேலை. ஒரே டஸ்ட், தூசி. இந்த இடம் தூசியா தான் இருக்கும். சாரி சார், தூசி இல்லாத இடமா பார்த்து ஏதாவது ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போ. ஃபிகருக்கு கையை காமிச்சுட்டு வேலை பார்க்கலாம். ஏமா சொல்லிட்டேன் சார். கெட் அவுட். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சாரி சார். கெட் அவுட் ஐ சார். அப்பள டென்ஷனா இருக்கா? நம்ம லேட்டா வந்து தெரிஞ்சது ரிவிட் அடிப்பான். அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோன சப்போர்ட் வந்துரும். மாப்பிள்ள போன் அடிக்குது. ஹலோ கிருஷ்ணா. இல்ல மாப்பிள்ள பிஸியா இருக்கான். என்ன விஷயம்? ஈவினிங் பார்ட்டி இருக்கு கிருஷ்ணாட சொல்லிரு. சொல்லிடுறேன், வந்துடுறோம். பார்ட்டி எங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ். எந்த கெஸ்ட் ஹவுஸ்? அத நண்பங்க பொண்டாட்டி ஊருக்கு போனா அந்த வீடு தான் கெஸ்ட் ஹவுஸ். எல்லாம் நம்ம கார்த்தி வீடு தான். சரி 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 சரி. அப்புறம் வரும்போது சொம்பு ரோஜா தள்ளிட்டு வந்துரு, அப்பதான் பார்ட்டி களகட்டும். ஓகே ஓகே. அப்புறம் லோக்கல் சரக்கு வாங்கிட்டு வந்துடாத, வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வா. வச்சிரு வச்சிரு, நேரில் வா. அவன் தான் சிங்கனாக்காரன், எதை வரக்கூடாதுன்னு நினச்சினா அவன் தான் ஃபோன் எடுக்கிறேன். என்னையா அவன் இந்த கிருஷ்ணா வரேன் சொல்லிட்டு எங்கேயா போனா? அதான் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான்ல, ஏன் டென்ஷன் ஆகுற? பருவத்து பயிர்சை. இந்த சரக்கு வெயிட் பண்ணு, அந்த சரக்கு வெயிட் பண்ணுமா? கோமல் சித்தம் கேக்குது, கிருஷ்ணா வந்துட்டாயா? இன்னைக்கு என்ன பச்சை கதரா? டேய் வெயிட் பண்ணியா, எல்லாத்தையும் எடுத்து வைடா. குழந்தைங்க காத்துக்கிட்டு இருப்பா. எவன் எது பேசுறா எனக்கு என்னடா? நான் தன்னம்பிக்கை உள்ளவன், கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏ வென்று தள்ளுறா. குடிக்க வந்த இடத்துலயும் குடைச்சல். நான் தான் வர்றேன் சொன்னேன்ல, அப்புறம் சும்மா ஃபோன் பண்றீங்க? மாப்பிள வயசுக்கு அந்த பொண்ணையும் வாங்கி வச்ச சரக்கையும் காக்க வைக்க கூடாது. இன்னும் ஊத்தவே இல்லை, அதுக்குள்ளே தத்துவமா? நீ என்னடா வாய பார்த்துக்கிட்டு இருக்க? ஊத்துடா. சோமா போனதை எடுத்துக்கப்பா. ஏய் மாப்பிள்ளைக்கு அடுத்த தர குடத்துல கொடுத்துருவோம். ரோமாஸ் எனக்கு நன்றி. சேர்ந்து குடி. மாப்பிள நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்கும். ஜட்ஜு சொல்லிட்டாரு, ஜாலி சொன்னது ஞாபகம். எந்திரா சரக்கு வெளியே வந்துரு போல இருக்கு. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிடுங்க. நேரம் பூந்து விளாண்டுகிட்டு இருப்பாண்டாடி. நாளைக்கு என்ன பூந்து விளையாட போறாண்டா? மாப்பிள்ள ஹார்ட் ஒர்க்கர், என்ன ஒரு எஃபர்ட். நான் சொல்ற மாதிரி நீ கேளு. ஆட வாயே, உன்னைய விவேகானந்தர் மாதிரி நினைச்ச. யோகா செய்யற நேரமா இது சார்? முடியல சார், முட்டி வலிக்குது சார். முதல்ல முட்டி வலிக்க தான் செய்யும், அதுக்கப்புறம் ஒரு சுகம் கிடைக்கும் பாரு.
பாம்ப பதரான எந்த பூத்துல எந்த பாம்ப உள்ள அந்த சத்தம் வெளில இந்த சத்தம் கேட்க முடியுதா ஆலா எப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல மாப்ள அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கடா தைரியம் மாறுறா இல்லடா நான் கிளம்பும் போது நல்லா தான் இருந்தாங்க நான் தான் கோவப்பட்டேன் அம்மா மேல உனக்கு என்ன கோபம் எல்லாம் உனால தான்டா மாப்ள ஆஸ்பத்திரி அமைதியா பேசு அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க இனி ஒண்ணும் பயம் இல்ல எல்லாரும் பார்க்க முடியாது நீங்க மட்டும் போங்க சரி சரி நீ மட்டும் போய் பாரு எப்படி இருக்கு மகனுக்கு கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் சரியாயிரும் பல்ஸ் நல்லா இருக்கு சரிங்க சார் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுங்க அதான் ட்ரீட்மெண்ட் ஹலோ நான் தான் குசேலன் பேசுறேன் குதூகலமா வரம் தட்ட மாத்திக்கிறோம் என்னது மாப்பிளைக்கு பொண்ண பிடிக்குமாவா அதெல்லாம் பிடிக்கும் நான் கிழிச்ச கொண்ட தாண்ட மாட்டான்ல ஓகே ஓகே அப்புறம் நிச்சயதார்த்த பங்கசாலில் சந்திப்போம் விடாத என்ன பால் கொடுக்க வந்தேன் சூடா இருக்குல்ல ஆத்தி கொடுக்க சொன்னாங்க அம்மா அனுராதா ஆத்துனது போதும் நீ கிளம்பு ராதானே ஸ்வீட்டா சொல்லல ஏய் கிளம்புகிறல்ல போகப்படாதீங்க கல்யாணம்னா எல்லாருக்கும் மனசு அண்ணா நம்ம ஹீரோவுக்கு பரவாயில்ல என்னடி பரவாயில்லன்னு இழுக்கிற போன தடவை வந்தவரு தலை அஜித் மாதிரி இருந்தாரு அவரை விட்டுட்டு இவரை போய் செலக்ட் பண்ணிருக்க இவர் யாரு எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியுமா He is dead. இவர் ரிலேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. என்ன யோசிக்கிற? இவருக்கு யாரும் இல்ல. இவர் ஒரு அநாதை மேடம். என்ன பாண்டே? இவர் சொந்தக்கார கிருஷ்ணாக்கு சொல்லி விட்டீங்களா? சொல்லியாச்சனே. இன்னைக்கு 500 தான். ஆளுதான். என்ன சிஸ்டர்? அநாதைன்னு சொன்னீங்க. அவர் யாரோ சொந்தக்காரங்கன்னு சொல்றாரு. அவரு இவருக்கு மட்டும் சொந்தம் இல்ல. அநாதியா இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். புரியலையே சிஸ்டர் நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அநாதியா சாகர எல்லாருக்கும் அவங்களோட சம்பிரதாயப்படி தான் சொந்த செலவுல அடக்கம் பண்றாரு
புரியுதா? மீரா ரெடி ஆயிச்சா? சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன் பா. பா பேசி முடிச்சிட்டா தட்ட மாத்திக்கலாம்ல. முதல்ல பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கானு கேட்டு சொல்லுங்க. கேட்டுருவோம். என்ன மாப்பிள தம்பி, காபில சீனி இருக்கா? இருக்கு. அப்ப பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு. எப்படி சொல்றீங்க? பிடிக்கலன்னா எங்க பொண்ணு காபில சீனி போடாது. இந்த பைத்தியக்கார பைய போட்டோ கொடுத்தான்னதுமே நினைச்சேன். தம்பிக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. பிடிக்காமல நேத்த தட்ட மாத்திக்கலாம். நான் வாக்கப்பட்டு வரும்போது ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாமதான் என் புருஷன் என்னைய கட்டிக்கிட்டாரு. அது போலதான் என் மகனுக்கும் நான் கல்யாணம் பண்ணுவேன். இது எங்க குடும்பத்து வழக்கம். மீரா, நீ ரொம்ப குடுத்து வச்சவ. மாப்பிள்ள மட்டும் இல்ல, உங்க மாமியாரு சூப்பர். அப்புறம் என் பையனோட ரெண்டு கண்டிஷன். கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா தான் நடத்தணும். முக்கியமா பட்டு துணி யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷமான விஷயங்களை சொல்லிட்டு சம்மதமான்னு கேக்குறீங்களே, சம்மதிமா? அப்பறம் தட்ட மாத்தி விடுவேனா? மாத்திடுவா அப்பா. சரிமா, சொல்லிடுறேன். சம்மந்திமா, ஒரு சின்ன கோரிக்கை. சொல்லுங்க. எங்க பொண்ணை டாக்டருக்கு படிக்க வச்சது கடைசி வரைக்கும் மருத்துவம் பாக்குறதுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் அதுக்கு நீங்க தடை சொல்லக்கூடாது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்தனைக்கு நீங்க டியூட்டிக்கு அனுப்பலாம். அட்டாட்டே மாப்பிள்ள ரொம்ப ஜாலி டைப் பார்ப்பார் போல இருக்கு. என்னடா இப்படியே இமயமலை பக்கம் எங்கிட்டாவது ஓடிடலான்னு பாக்குறியா? அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணியாச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படி இல்லடா வாழ்க்கை. முத ராத்திரிங்கிறது புருஷனும் பொண்டாட்டியும் மனசு விட்டு பரஸ்பரம் பேசி புரிஞ்சுக்கத்தான். நீ கல்யாணம் பண்ணதுனால மட்டும் எனக்கு சந்தோஷம்னு நினைச்சிடாத. நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுலதான் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கு. கிருஷ்ணா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதை கட்டி கொடுத்திருந்தா அது போய் வாழ வேண்டிய இடத்துல சந்தோஷமா வாழணும்னு தானே நினைப்போம். அது போலதானே மீராவும். இந்த நிமிஷத்திலிருந்து நீ அவளோட வாழ்ற வாழ்க்கை உண்மையானதா இருக்கணும்டா. ஆமா. கிருஷ்ணா, உனக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா நம்ம குலதெய்வம் கோயில்ல 3 மாசம் தங்கி சேவை செய்யறதா நேர்ந்துகிட்டேன். என் மருமகிட்டயே சொல்லிட்டேன்ப்பா. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல செய்தி சொல்லணும். உட்காரலாமா? சொல்லவா, நீ ரொம்ப அழகா இருக்கு.
பொய் சொல்றீங்க. எப்படி இவ்வளவு கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? ஐயோ அம்மா, பட்டு வெட்டி பட்டுச்சேல எதுக்கு வேணா நீங்க? அது வந்து பல பூச்சிகளை கொன்னுட்டு அதுல வர அழகு தேவலன் தானே. ஐ லைக் இட். அப்புறம் நான் உங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். எப்ப? எங்க பார்த்த? ஹாஸ்பிடல்ல அநாத போன எடுக்க வந்தீங்கல்ல. அப்படி போடு. நான் கூட எங்க என் பர்சனாலிட்டியை பார்த்து ஓகே பண்ணியோன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. அது வந்து என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் சொல்லட்டா? வேட்டி எடுத்து கொடுக்கணுமா? சீ, நீங்க ரொம்ப மோசம். அடுத்த என் பொண்டாட்டி கேட்டாதான் மோசம். நான் என் பொண்டாட்டி கேக்குறது பாசம். இதுக்கு மேல சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் போங்க. இல்ல இல்ல, கொஞ்சம் இல்ல, கொஞ்சம். இதுக்கு மேல சாப்பிட்டா தொப்ப விழும். ஐயோ, அப்ப வேண்டாம். என்னங்க, எப்படி இருந்துச்சு? என்னது எப்படி இருந்துச்சு? சாப்பாடு தான் மீரா. நான் பசிக்கு சாப்பிடுறவன், ருசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா சொல்லலாம். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். என்னங்க, என்ன பண்றீங்க? ஏன் பதர்? தட்டல கை கழுவ கூடாது. ஏன்? குடும்பத்துக்கு ஆகாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க போய் கை கழுவுங்க. எழுந்திருங்க. சொன்னா கேளு. எழுந்திருங்க. போங்க. இதான் வாஷ் பேசன். இங்க தான் கை கழுவணும். புரிஞ்சதா? ஆரம்பிச்சிட்டாயா? இன்னும் என்னென்ன பழக்கத்தெல்லாம் மாத்த போறாளோ சார்? என்னப்பா? இந்த போட்டோவை ஓனர் கொடுக்க சொன்னார். கல்யாண போட்டோவா? ஆமா சார். சரி, கொடுப்பா. நீ போ. ஹலோ, நான் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டுறேன். கவர்மெண்ட் எல்லாம் நான் ஏமாத்த மாட்டேன். ஆமா ஆமா, தப்பா சம்பாரிச்சா தானே அங்க பயப்படணும். பணம் தருவானா? கல்யாணம் முடிஞ்சு ஜாலி மூட்ல இருக்கான். இன்னைக்கு லோனை கேட்ட வேண்டியதான். மாப்பிள்ள பாக்க பாறாங்கல்ல மாதிரி இருந்தாலும் அவன் மனசு வைகையாத்து மணல் மாதிரி லேசு தான். நம்மள தளபதி ரஜினி மாதிரி தான் ஏன் மெயின்டைன் பண்றான். ஒண்ணல மாப்ள, ஒண்ணல போன் அடிக்குது பாரு. ஹலோ. என்ன மாப்ள, கல்யாணம் ஆயிச்சாம்ல? நான் முன்னாடியே போன் பண்ணலாம்னு இருந்தேன். சில பேருக்கு மேட வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிருக்கு. அதான் முதல்ல பண்ணல. அது சரி, நீங்க யாருங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், உன் விஷயத்துக்கு வர்றேன். முதராத்திரியில குழஞ்சு குழஞ்சு பேசிருப்பாள, அதெல்லாம் அன்பு நினைச்சிடாத. அத்தனை வம்பு. முதல்ல நீ யாருன்னு சொல்ல மாட்டேங்கிற. போக போக தெரியும் அந்த மீரா யாருன்னு. புரியும். டேய், ஹலோ ஹலோ, யாரு மாப்பிள இந்த காட்சி காய்ச்சறான்? யாருன்னு தெரியலடா. விடு மாப்பிள, வளர்ச்சியை பார்த்து வைத்திருச்ச போடுவாங்க. அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்ப எனக்கு அமௌண்ட கொடு. மாப்ள, தங்கச்சி கூப்பிடுது மாப்ள. ஹலோ. வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. எதுக்கு? வாங்களே சொல்றேன். சரி சரி, வர்றேன். மீரா கூப்பிடுறா. நீ பணம் கேட்டல? அடுத்த வாரம் தீர்க்க சுமலி மண்டபத்துக்கு வந்துரு. அட்வான்ஸே கொடுத்துருவோம். நான் கோயில வச்சு காது குத்தலான்னு கொஞ்சமா மாப்பிள்ளகிட்ட அமௌண்ட் கேட்டேன். இவன் தீர்க்க சுமங்கலி மண்டபத்துக்கே அமௌண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டானே. இவன் மண்ணு வெற்ற மம்முட்டி இல்ல, மெகாஸ்டார் மம்முட்டி.
என்ன மீரா ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்ன? அவசரமா வர சொல்லல, வர சொன்னேன். என்ன விசேஷம்? ரொம்ப போர் அடிக்குதுங்க. அம்மா இருந்தாலாவது ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவங்களையும் வேண்டுதல்னு குலதெய்வ கோயிலுக்கு அமிச்சிட்டுங்க. நான் அனுப்புனேன். அவங்க வேண்டுதலுக்காக கிளம்பி போயிட்டாங்க. திரும்ப எப்ப வருவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதாவது காரணம் சொல்லுங்க. சரி சரி, சீக்கிரமா கிளம்பி வாங்க, வெளியே போலாம். மீரா, நான் ரெடி. நானும் எப்பவோ ரெடி. ஏய், வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ற? ஒன்னும் பண்ணலையே. அப்படியா? என்னங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒன்னும் பண்ணலையே. சரி, போலாமா? எங்க? சினிமா? கோயிலுக்கு? தலங்க, கோவிலுக்கு போகணும்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். என்னாச்சுங்க? இரு இரு. அண்ணே மிட்டாய். மரியாதையா பேசுறா? சொல்ல வரல. உனக்கு என்ன மரியாதை? உனக்கு முன்னாடி நாலு பெரிய மனுஷங்க நின்னுட்டு இருக்கோம்ல, எங்கிட்ட இருந்து வராங்கனே தெரியல. ஏய், அண்ணனோட பொண்டாட்டி கூட வந்திருக்காடா. ஆர்வத்துல சொல்லாம வந்துட்டேன்டா. நான் வாங்கிக்கிறேன்டா. யாருகிட்ட டூப்புறா? உன்னை எந்த பொண்ணு கட்டிக்கா? சரியான சுள்ளனா இருக்கான்டா. ஜவு மிட்டாய் வாங்குறதுக்கு போய் சொல்றா. டேய், சத்தியமா என்ன கல்யாணம் ஆயிருச்சுடா. ஐயோ, என்னங்க அண்ணன் பொண்டாட்டிய பாறா. ஏய், நிறுத்தே அக்கா. இந்தாலும் உன் புருஷன் அக்கா. பாவம் காணி, இவனை எங்கக்கா பிடிச்ச? ஆமாண்டா, உண்மையை தான் சொல்றான் போல இருக்குடா. ஆமாண்டா, அதனாலதான்டா சொல்றேன். நான் வாங்கிக்கிறேன்டா. வாங்க வாங்க. வலது கையில வாட்ச். இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு ஜவு முடைய வாங்கிக்கின்றான்டா. வேறண்டா ட்ரெயின். பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் பா. ஓம் ஸ்ரீம் கணபதயே வர வரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாஹா. நல்ல வேளை இன்னைக்கு கூட்டமே இல்ல, திருப்தியா சாமி கும்பிட்டோம். ஏய், சுத்தி போடா. இங்க உட்காரலாமா? உட்காரலாம்.
நான் தாண்டா வாயில துணியை வச்சு அடைச்சிருக்கேன். கோயில பொறுக்கித்தனம் பண்ணா இப்படி தாண்டா. வீட்டுக்கு போய் கொஞ்சம் வெந்நீர் ஊத்தணும் கொடுங்க. நீங்க எங்க போனீங்க? பிரசாதம் வாங்க போனேன். இந்தாங்கம்மா. அடிக்கு மிஞ்சின மருந்தே இல்ல. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நியூயார்க்ல எப்படி இருக்கு? ஏன் கல்யாணத்துக்கு வரல? உன் மேல எனக்கு ரொம்ப கோவம். லேப்டாப் பேக்ல எடுத்து வை மீரா, நான் ஆபீஸ் போறோம். ஆ, எடுத்து வச்சிருங்க. உனக்கு எப்பவுமே அவசரம்தான். ஐயோ, ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம், யுஎஸ் கல்ச்சருக்கு மாறிடாத, இந்தியன் கல்ச்சர்லயே இரு. ஆமா ஆமா, ஹஸ்பண்ட் தான் என்ன, அவங்க வேலையை அவங்கள பார்க்க சொல்லு. அப்படியா? சரி சரி, அனுப்பிடு. இல்ல இல்ல, ஆர் மீரா. ஏய், இரு ஒரு நிமிஷம். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட கூடாதா? இல்ல மீரா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை. ரொம்ப முக்கியம். அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, இன்னொரு நாள் பேசலாம். ஓகே சொல்லு. அப்படியா? ஏய், அவர் கிளம்பிட்டாரு. ஐ கால் யூ லேட்டர். டேக் கேர். என்னங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? ஒண்ணு, ஏன்ட்ட பேசணும் இல்ல போன்ல பேசணும், ரெண்டையும் செஞ்சா எப்படி மீரா? சாரிங்க, யுவிஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட் பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கால் பண்ணிருந்தா, அதான் அவாய்ட் பண்ண முடியல. சாரி. ஏய், சாரி கேக்குற அளவுக்கு இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்ல. யூ கேரியா? எனங்க ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. வரேன். ஹலோ. என்னப்பா, நான்தா உன் நல விரும்பி. என்ன மேட்டர்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஏய், நீ யாருன்னு சொல்ல? அதான் சொன்னேன்ல, உன் நல விரும்பின்னு. அம்மா, வீட்டுல யாராவது உன் பொண்டாட்டிக்கு துணையா இருக்காங்களா? ஏன்னா புது பொண்டாட்டி பேரு அத்தனை பேருக்குன்னு அவன் மேலதான் போடும். அதுவும் உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாள்ல. இந்த சிலிண்டர் போடுறவன், பால்காரன், பேப்பர் போடுறவன், இவனுங்க எல்லாம் உள்ளவே விடாத. எதுக்கு சொல்றேன்னா, உன் பொண்டாட்டி ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். இவனுங்க படுற கஷ்டத்தை பார்த்து எதையாவது கொடுத்தா பரவாயில்ல, அவளையே கொடுத்துட்டா அப்புறம் நீ என்னப்பா பண்ணுவ? ஹலோ, நீ யாரா? ரகசிய ஸ்நேகிதனே. ஹலோ, ஹலோ மாப்ள, நான் மண்டபத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்னப்பா? இங்க கம்பி மாதிரி ஒரு தம்பி உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் கேட்டாரு. நான் கேட்டுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் மாப்ள. மண்டபமா? நம்ம ரேஞ்சுக்கு இல்லாட்டியும் சுமாரா இருக்கு. இருந்தாலும் ஓகே மாப்ள. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நம்ம ராமூர்த்தி உனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கானா? கொரியர்ல வந்துருமா? இன்னைக்கு வாங்கி சொன்ன, நீ வாங்கிட்டு அவனுக்கு போன் பண்ணு. ஓகே மாப்ள. ஓகே ஓகே ஓகே. மண்டபம் பெரிய மண்டபம் தானே? ஏன் பொதுக்கூட்டம் ஏதாவது போட போறியா? ஏசியாவது இருக்கா மண்டபத்துல? ஓவர பேசுறானே. இருக்கா இல்லையா? இவன் டேமேஜ் ஆகாம போக மாட்டான் போல இருக்கு. இருக்கு. சரி, அமௌண்ட் எல்லாம் கொடுத்துருவல்ல? என் நண்பன் வந்துட்டு இருக்கான், கொடுத்துருவோம்ல. உங்க பையனுக்கு தானே காது குத்து? ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, அமௌண்ட் அவர் தருவாருன்னு சொல்றீங்களே, அதனால கேட்டேன். அவங்க கிட்ட கடனா தான் வாங்குறோம், நாங்க திரும்ப கொடுத்துருவோம்ல. ஓ, கடன் வாங்கி காது குத்துறீங்க? அப்ப காது குத்து ரெண்டு பேருக்கும் சொல்லுங்க. ஓ, பேச்சு சரியில்லை, நான் வெளியில வெயிட் பண்றேன். என்னையா இது, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி வெறும் போட்டாவை ஒட்டி வச்சிருக்கிய? இம்புட்டு திருடங்களா இருக்காங்க. நல்ல வாலிசு. அவங்க எல்லாம் திருடங்க இல்லப்பு, உன்ன மாதிரி கஸ்டமருங்க.
கஸ்டமரா? என்ன டோர் திறந்துருச்சு சாத்து. என்னையா முதுகுல இண்டு போட்டு வச்சிருக்கீங்க? சிலுவை போறதா தான் இருந்தோம், கொஞ்சம் குறைச்சி இண்டு போட்டு வச்சிருக்கோம். கல்யாணம் முடிஞ்சு கடைசி நேரத்துல கடன் சொன்னா இண்டு போடாம கொய்யாக்கா வச்சு கொஞ்சவா செய்வாங்க. யோ, நம்ம வீட்டு கல்யாணத்துல இப்படி நடந்து போச்சுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சங்கடப்பட மாட்டாங்க? மாட்டாங்க, இண்டு போட்டதே மாப்பிள்ளை. மாப்பிள்ளைக்கா? ஆமா, அங்க பாரு. என்ன பாரதி ராஜா படம் மாதிரி மூணு தர வரானு பாக்குறியா? தங்கச்சி மக சடங்காயிட்டான்னு டிஆர் மாதிரி தலைய சிலுப்பிக்கிட்டே ஒத்த வந்த கடைசியில 500 ரூபாய்க்கு கடன் சொன்னேன். எங்க ஐயா சும்மா இருப்பாரா? அவன் மண்டைக்குள்ள கைய விட்டு அங்கங்க புடுங்கி பிராஞ்சி எடுத்துட்டாரு. நெசமாவா? ஆமா, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமா ஒரு விஷயம் வேணுமா? அங்கிட்டு பேன் பண்ணு. அன்னியன் நியூ மாடல். என்ன, இவனுக்கு இரும்பு கம்பி பத்தாது போல இருக்கே. வீரான குழைய இறக்கலாம் போல இருக்கு. என்னையா ரெண்டு பக்கமும் கம்பி தெரியுது? பின்ன என்ன, ஒன்ன மாதிரியே ஒருத்தன் பிள்ளைக்கு காது குத்துன்னு சொல்லி அட்வான்ஸே கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். நாங்க என்ன பார்க்கா மெயின்டைன் பண்றோம் சுத்தி பாக்குறதுக்கு. இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொன்னேன், அவர் உடனே பிள்ளைக்கெல்லாம் அப்புறம் குத்திக்கலாம்யா, முதல்ல உனக்கு குத்திக்கோன்னு சொல்லி லேசா கோவப்பட்டு ஒரு சிங்கிள் கம்பியா எடுத்து பாசத்தோட அப்படி குத்தி விட்டாரு. நான் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல, முடிவு எடுத்துட்டியா? அட்வான்ஸ் வந்துரும்ல? இல்லையா, எங்க ஐயா ஒரு மாதிரி அதுக்காக சொன்னேன். வந்துட்டாருல்ல, மூக்கு வேத்திருக்குமே அவருக்கு. பாரு, கள்ளழகர் குதிரையில வர மாதிரி நினப்பு. ஏயா, உயிர் நண்பன் சொன்னியே, வந்துருவான்ல? எதுக்கு சொல்றனா, எங்க முதலாளி பாத்தியா கண்ணத்துக்குள்ளே காடு வளர்த்திருக்காரு. ஜாக்கிரதையா இரு. வாங்கண்ணே வாங்க. தம்பி யாரு? ஏதோ புள்ளைக்கு காது குத்துணுமா, எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லீங்க, போட்டோ மேட்டர் உட்படங்க. அட்வான்ஸ் கொடுத்துருவார்ல? கிழக்கே சூளமா மேற்கே அனுப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அநேகமா கொடுத்து தருவாங்க. என்ன திக்குது? புரிஞ்சு போச்சு, கம்பி ஸ்டாக் இருக்குல்ல, இப்பதாங்க ஒரு லோடு வந்து இறங்கி இருக்கு. மாப்பிள வந்துட்டியா? இங்க வந்துடுற மாப்பிள. முதல்ல செல்ல ஆன் பண்ணு. எங்க அம்மா சத்தியமா ஆன்லதான் இருக்கு. ஆன் பண்ணிதாங்க இருக்கு. போய எங்க, உங்களுக்காக இவ்வளவு வேலையெல்லாம் செய்யறேன்னு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்தாதான் என்ன? கம்பி உனக்கும் தான். வாடா 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 நண்பா, அவத்து வாடா. உன் நண்பன் குசேலனுக்கு குழம்போட அள்ளி கூடுறா. வந்தாச்சா, ஒரு கம்பி மிச்சம். பொறியியல் ஏதோ வரும்னு சொன்னானே. இறங்கி வாடா. வள்ளல என்ன யோசனை? சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுப்பான் போல இருக்கு. இது சரிப்பட்டு வராது. இருங்க, கம்பி எடுத்து தரேன். உங்க வேலையை ஆரம்பிங்க. ஐயோ, எமன் பாசக்கீர வீசுற மாதிரியே இருக்கு. வீசுங்கயா. குரங்கு குனிஞ்சு ஒட்டக மேல அடிபட்டுருச்சே. அட்வான்ஸ் கொடுக்க தானா வந்தேன். ஏண்டா, அட்வான்ஸ் கொடுக்க வந்தவன் புற வாசல் வழியா வருது, இந்த வாசல் வழியா வருவேன். ஐயாவை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு அட்வான்ஸ் போச்சேடா. அன்னைக்கு சினிமா கூப்பிட்டேன், கோயிலுக்கு போயிட்டோம்.
இன்னைக்கு லீவு போட சொன்னேன், அவசரம்னு போயிட்டேன். மனசு கேட்கல மீரா. இன்னைக்கு பூரா உன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். சார் கொஞ்சம் இருங்க, கொரியர் பேனா இருக்கும், நான் பார்க்கறேன். கொரியர் சார். கொரியர் தான் வந்திருக்குன்னு இவருக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த? நான் ஓய் கூட சேஃப்டிக்கு வந்தேன். என்னங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? தனியா பேசலையா? நான் செல்போன்ல பேசிட்டு இருக்கேன். ஓ சரி சரி. செல் இங்க வச்சுட்டு எந்த போன்ல பேசிட்டு இருக்காரு? ஒன்னும் புரியல. குழப்பம் வந்துருச்சு. போன்ல பேசுறேன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க. நல்லா இருக்காரு. சரி சரி சரி, சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. இருங்க உங்க மகன்கிட்ட கொடுக்கறேன். என்னங்க அத்தை லைன்ல இருக்காங்க. செல்ல காணோம். என்னங்க சொல்லுமா? மீராக்கு ரொம்ப போர் அடிக்குறா, நீ சீக்கிரம் வந்துருமா, நான் உன அப்புறம் கூப்பிடுறேம்மா. ஆமாமா. என்ன போன்ல யாரு? அம்மா அம்மா அம்மா. ஓ இந்தாங்க. இந்த போன்ல யாரு? பேசுங்க. ஹலோ என்னடா கிருஷ்ணா, நீ எப்படி இருக்க? என்னமா நீ இந்த லைன்ல வந்துட்டியா? நீ நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னடா வளர்ற? ஒரு நிமிஷம்மா. மீரா வெளியே கிளம்பணும்னு சொன்னல, நீ வா கிளம்ப போலாம். அம்மா அம்மாமா சொல்லிட்டு இல்லை இல்லைமாமா. ஒரு நிமிஷம் இங்கே இரு, இந்த வந்துடுறேன். திரும்புது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. நம்மளையாடா? உங்க எல்லாரையும் தான் இங்க வாங்க. நம்மளை எதுக்குடா கூப்பிடுறான்? இந்தாங்க சார் நீங்க கேட்ட கயிறு. எதுக்கு சார் தான் தூக்கு போட்டு தொங்கணும்னாரு சார். சாரி சார். ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டி தனியா இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதான் சாரி கேட்டோம்ல. நீ சொன்ன சாரியை வாங்கி கட்டிட்டு போகணான்னு பொட்டையாடா. நீ தொங்குடா. நீ தொங்குறியா இல்ல நானே அடிச்சு தொங்க விடவா? ஏய் இப்ப என்ன பண்ணணும்? தனியா வரவன தொண்ணே நினைச்சியா? டேஞ்சர் எப்படி இருக்கு? தப்பு பண்ணவன் எஸ் ஆயிட்டான் பாத்தியா? ஓசி பீரா காந்தி பார்க்கல அவர் பாதாம் பால் ரே ஊட்டச்சத்து குடி. இப்ப என்ன? இனிமே உங்க கூட எங்கேயும் வரக்கூடாது. எங்க போனாலும் பிரச்சனை தான். நான் உன் புருஷன்டி, என் கூட வராம வேற யாரோட போவ? தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. காவலி பசங்க அப்படிதான் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்காக கோவப்பட்டு எத்தனை பேர்கிட்ட சண்டைக்கு போவீங்க? அப்ப உன்னை எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் கண்டுக்க கூடாது அப்படித்தானே? ஐயோ இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. ஆர்குமெண்ட் வேண்டாம். நாளைல இருந்து நான் டியூட்டிக்கு போறேன். இப்ப நான் தூங்கணும். ஏ மீரா மீரா எந்திரிடி. குட் நைட்.
சுத்தம். இவங்க டார்ச்சர் வேற தாங்க முடியல. எங்களுக்கு ரோசன் இல்லையா என்ன? போட்டதுனால விரும்பலையோ, மரியாதை நிமித்தமா கைய வச்சிருவோம். I'm about to have the drop of a rap, the drop of a beat. You might have listened to what thought was fat at the drop of a hat. நாங்க ஒண்ணு அந்த அளவு மானம் கட்டு பைத்தியல. தூங்குவோம். நம்ம வீட்டுல தண்ணி குடிக்க எதுக்கு பெர்மிஷன்? விடுங்க விடுங்க. என்னடி விடுங்க விடுங்க. ஓ அந்த விடுங்களா? உங்க வீட்டுக்காரர் ஒழுங்கா இருக்காரா இல்ல குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாரா? எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம் இல்ல இல்ல. உங்க எம்டி வர சொன்னாரு. எம்டி எப்ப வந்தாரு? மார்னிங் ஃளைட்ல தான் வந்தாரு. ஓ எஸ்கியூஸ் மீ, பாத்துட்டு வந்தறேன். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் மீரா. விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். தேங்க் யூ சார். மண்டே வே வந்திருவீங்கன்னு சொன்னாங்க. அதுவா? மண்டே ஃளைட்ட மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வரலாம்னு பார்த்தேன். அந்த ஃளைட் வீக்லி ட்வைஸ் தானா? சோ டிலே ஆனாலும் பரவாயில்லைன்னு எனக்கு பிடிச்ச அதே ஃளைட்ல இன்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். அண்ட் தென் ஒன் மோர் திங், இட்ஸ் ஃபார் யூ. என்ன சார் இது? கொஞ்சம் ஓபன் பண்றியா சார்? ஐ மீன் பாக்ஸ் சொன்ன. என்ன அப்படி பாக்குறீங்க? இது என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக. 1 lakh. யூ நோ மீரா, இட்ஸ் அ பிளாட்டினம் ரிங், வெரி ரேர். ஜஸ்ட் ஹேவ் இட். இல்ல சார், இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வேண்டாம். இட்ஸ் ஓகே. அப்புறம் ஏதாவது பிரச்சனையா? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு, நைட்டெல்லாம் தூங்கியிருக்க மாட்டீங்க. ஆமாம் ரைட் சார், போகலாமா? ம், நாளடி எங்கே வேணால் போகலாம் சார். நான் டியூட்டிக்கு போகவான்னு கேட்டேன். கரையா என்னங்க, சீக்கிரம் வந்துட்டீங்க. ஏன் சீக்கிரம் வரக்கூடாதா? வரவேற்பே சரியில்லையே. ஐயோ நான் அதை சொல்லலைங்க. சரி சரி, பசிக்குது, டிஃபன் எடுத்து வை. ஒரு நிமிஷம், இந்த சீன் முடிட்டோம். என்ன ஜீனு? ஐயோ ஸ்டாலினுக்கு என்னமோ சிக்ஸ் பேக் பாத்தீங்களா? ஹி இஸ் தி ரியல் ராக்கி. வாவ் வாவ் வாவ். சிக்ஸ் பேக் இருந்தா தான் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்னா அத்த நாம்பளைய வகுத்துல சிஜி தான் பண்ணணும். Jump. Shora, do si foi. Six pack.
உனக்கு இது ஒரு மதம் பிடிச்சிடா பகிரஜ் மாதிரி இயல்பாரா நீ என்ன ஆக்டர் நீங்க அர்ஜுனா மழை வர மாதிரி இருக்கே துணி வேற காயுது பழக்கம் போல எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு போயிட்டியா எத்தனை தடவை சொன்னாலும் பழக்க உலகத்தை இவ மாத்திக்க மாட்டா ஆனா நம்மளை திருத்துறதுல குறியா இருப்பா இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான் பொண்டாட்டி கையில சாப்பிடலான்னு ஆசையா வந்தேன் இப்ப என்னாச்சு எதுக்கு புலம்புறீங்க மழை வர மாதிரி இருந்துச்சு மாடியில துணி எடுக்க போனேன் துணி எடுக்க போன ரைட்டு தோசை மாவை ஏன் திறந்து வச்சுட்டு போனேன் இப்ப அதனால என்ன போய் பாரு மாவுல கரப்பான்பூச்சி விழுந்துருக்கு கரப்பான்பூச்சியா நான் இப்பதானே போனேன் அதுக்குள்ள எப்படி விழும் டயம் சரியில்லைனா மனுஷனே மாடியில இருந்து கீழே விழுகிறான் செவத்துல இருந்து கரப்பான்பூச்சி விழுக எவ்வளவு நேரம் ஆகும் கரப்பான்பூச்சி எதை வச்சு அடிச்சீங்க கரப்பான்பூச்சியை நான் எங்க அடிச்சேன் அது தானா விழுந்திருக்கும் ஏன் மேல எதுக்கு பழிய போடுற நானா பழிய போடுறேன் எத்தனை கரப்பான்பூச்சி அறுத்து நான் லேப்ல டெஸ்ட் பண்ணிருப்பேன் தானா விழுந்த கரப்பான்பூச்சிக்கும் அடிச்சு போட்ட கரப்பான்பூச்சிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க ஏன் ஒரு மாதிரியா நடக்குறீங்க என்ன பிரகாஷ் ராஜ் மாதிரி பேசுறீங்க அப்படியா மீரா மதம் கொண்ட யானை என்ன செய்யும்னு தெரியுமா நம்பியார் வேணா பசிக்குது நீங்க நீ சொல்ல கூடாது சொல்ல கூடாது நான் தான் சொல்லணும் நீ சொல்றேன் பிரகாஷ் ராஜ் நம்பியார் நம்பியார் வேணா பொம்பளைங்க வேணா வேணான்னு சொன்னா வேணும்னு தான் அர்த்தம் வேணும் 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 வேணும்னு தானே அர்த்தம் எங்க அம்மாவுக்கு வேற நல்ல செய்தி சொல்லணும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பாக்குறேன் இன்னும் என்ன அது புது வில்லேல ரசிச்சு கருப்பளிக்கிறேன் மாப்பிள்ள தங்கச்சி எப்படி இருக்கு மாப்பிள்ள நல்லா இருக்காடா ஹாஸ்பிடலுக்கு கிளம்பி போயிருப்பா என்ன அப்பள கிளம்பி போயிருக்குன்னு சொல்ற நீ அழைச்சிட்டு போய் டாப் அப் பண்ணிருக்கான்டாமா ஆமா இல்ல டிராப் பண்ணிருக்கணும்
ஈவினிங் பிக்கப் பண்ணிடுறேன். சரி அதை விடு மாப்பிள்ள, இந்த காது குத்து விஷயமா பணம் கேட்டிருந்தேன், அன்னைக்கு கூட மண்டை வரைக்கும் வந்துட்டு என்னை அம்போன்னு விட்டு போயிட்டா. சாரிடா. ஆமா காது குத்து தீர்க்க சுமங்கலி மண்டபத்துல. ஐயோ ஏண்டா அப்படி மாப்பிள்ள கேக்குறேன், அந்த மண்டபத்துல பிள்ளைங்களுக்கு பதிலா பெத்தவங்களுக்கு காது குத்துறாங்க மாப்பிள, அதுவும் சாதாரண கம்பி இல்ல டிஎம்டி முறுக்கு கம்பியால. மாப்பிள தீர்க்க சுமங்கலின்னு மண்டபத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு அங்க வர்றவங்க பொண்டாட்டிங்க தாலியா இருக்க பாக்குறாங்க, அதனால காது குத்த என் குலசாமி கோயில வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒரு 5 digitல ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா உனக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஸ்டேட் பேங்க்ல தானே அக்கௌண்ட் இருக்கு. ஆமா மாப்பிள டிலே பண்ண வேணாம், இன்னைக்கே முடிச்சிருவோம். உங்க ஏழைய போய் கார் உள்ள செக் புக் எடுத்துட்டு வா. அமௌண்ட் கிடைச்சிரும், அப்பதான் ஜாஸ்தியா இருக்கு. மாப்பிள நீ மம்முட்டியே தான்டா. நம்மட்டு சிரிப்பா சிரிக்கிறான், தருவானா தரமாட்டானா? ஐய, 5 digitல கேட்டா அமௌண்ட் 6-7 digitல வலுவா வரும் போல இருக்கு. பாத்தி பேனா பிரச்சனை பண்ணுது. சகனம் சரியில்லையடா. ஐயோ மாப்பிள என்கிட்ட பேனா இருக்கு, இப்பவே போடணுங்கிற கையெழுத்த. ஒரு வேலை முடியுமேனு தான். மாப்பிளையும் மம்முடின்னு சொன்னது வீண் போகாது. இப்ப என்னாச்சு? இன்னைக்கு நாளைக்கு பேங்க் ஸ்ட்ரைக், சண்டே ஹாலிடே. நீ திங்கக்கிழமை செக்க கொடுத்துறேன். கண்டிப்பா திங்கக்கிழமை கிடைக்குமா? வேணா வேணா, ஸ்ட்ரைக்கே முடிஞ்சாலும் அன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. பிளானிங்கு அப்புறம் நீ என்னை தப்பா நினைக்க கூடாது பாரு, அதனால தான் சொல்ல வர்றேன். அப்ப செவ்வாய்க்கிழமை? ஐயோ செவ்வாய்க்கிழமை வேணா, செவ்வாய் வருவேன் பாங்க. ஓவாய விடவாடா, புதன்கிழமை வாங்கிக்கடா. என்ன பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுல்லடா. புதன் தான் வார வாரம் வருதே, எந்த புதன்னு சொல்லு. என்னடா மாப்பிள சொன்ன? குவாரிக்கு போகலான்னு நினைச்சேன். ஓ அப்படியா, கிளம்பு. நீ குவாரிக்கு போய் தீயோ வேலை பார்க்கணும், புதன்கிழமை வாங்கிக்கடா. இன்னைக்கும் எஸ்ஆ இடாத, மண்டபத்துல எஸ்ஆன மாதிரி. குசேலா நா, ஒரு பிளாக் டீ சொல்லிட்டு போ. சொல்லிடுவோம் பிளாக் டீ. என்னத்தான் கட்டம் கட்டினாலும் எஸ் ஆயிடுறானே. இவங்கிட்ட பணத்தை வாங்கி என் பேர பிள்ளைக்கு தான் காது குத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் மீரா இருக்காங்களா? அவங்க எம்டியோட வெளில போயிருக்காங்க. ஓ நம்ம எம்டி கேட்டாடா, யாரா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுறாரு. இன்னைக்கு மீரா. அவர் இன்னும் போகலடா. உண்மையை சொல்லிடுவா, உண்மையை சொல்லிடுவா. லைட் கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்காரு?
என்னங்க லைட் போடாம இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? லேட்டா வந்துட்டேன் கோமா, சாரிங்க, வேலை இருந்துச்சு. எங்க இருந்து வர்ற? இது என்ன கேள்வி? ஹாஸ்பிடல்ல இருந்து தான் வரேன். பொய் சொல்றா. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டிஃபன் செஞ்சிடறேன். ஐயோ, இங்க இருக்கீங்க? நான் உங்களை கீழ எல்லாம் தேடிட்டு இருக்கேன். மொட்டை மாடியில் நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தாளா குளிச்சிருக்க? ஆமாங்க, ஒரே டஸ்ட். அதான் அங்கிட்டு திரும்பி என்ன பேசிட்டு இருக்கீங்க? கவிதை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ, என் புருஷனுக்கு கவிதை எல்லாம் எழுத தெரியுமா? அப்ப எங்க வீட்லயும் ஒரு குட்டி வைரமுத்து இருக்காருன்னு சொல்லுங்க. டிஃபன் சூடா இருக்கு, வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் கவிதை எழுதலாம். வசமும் இருக்க மாதிரி எப்படி எல்லாம் பில்ட் அப் பண்ற பாரு. இப்படித்தான் பேசியே கவுத்துருவாள். வாங்க போலாம். போலாம். வேணாங்க, எனக்கு டயர்டா இருக்கு. ஹலோ. ஓகே சார், ஓகே சார். டயர்டெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் உடனே வந்துடுறேன். எம்டி கிட்டேந்து கால், நான் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். புருஷன் கூப்பிட்டா டயர்டா இருக்கு, எம்டி கூப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். என்னம்மா காசியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா, தரிசனம் நல்லா கிடைச்சது. என்னம்மா ஒரு மாதிரி பேசுற, உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, என்னன்னு தெரியல, நேற்று கிறுகிறுன்னு வந்து மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னமாச்சு? அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லடா. ஆமா பெரிய டாக்டர், நீ கிளம்பி வா, முதல்ல சாமி கும்பிட்டு போதும். நான் போன வைக்கிறேன். காஃபி போன் உனக்கு தான். சுச்சி, ஹாய் சுச்சி, எப்படி இருக்க? ஆமா, என்ன ஏதோ டல்லா பேசுற மாதிரி தெரியுது, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்டி, என் ஹஸ்பண்டுக்கு தான் ப்ராப்ளம். என்னன்னு தெரியல, ஏதோ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. கேட்டா ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாருன்னு பயமா இருக்கு. எனக்கும் ஒன்றும் புரியலடி. நீ எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக வேண்டியதான்டி. ஆமாண்டி, நீ வெளியில கூட்டிட்டு போங்கிற. ஆனா எங்க இவரோட போனாலும் பிரச்சனை தான். பைக்ல போனா என்ன, கார்ல போனா என்ன? கார்ல வருமா அப்படிங்கிற. சரி, இன்னைக்கு நைட் அவரை பைக்ல கூட்டிட்டு போக சொல்றேன். ஓகே பாய். பாருடி சுஜி, இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும். புரிஞ்சுதா? ஓகே பாய். என்னங்க, இன்னைக்கு நைட் ஷோ நம்ம மாப்பிள்ளை விநாயகர் தேட்டருக்கு போறோம். சொல்ல மறந்துட்டேன், பைக்ல போறோம். ஓகேவா? எதுக்கு பர்டிகுலரா அந்த தேட்டருக்கு கூப்பிடுறா? ஒருவேளை எம்டிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாலோ? பெரியாது, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனைன்னு ஃபோன் வந்துச்சு. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன் ஐயா. பார்த்துருங்க ஐயா. மதுரை காரணம் அவங்களும் தூங்க மாட்டானுங்க, நம்மளையும் தூங்க விட மாட்டானுங்க. என்ன சாமி, ரெண்டு மூணு பைக்கோட டூமை உடைச்சிருக்கீங்க, இந்த டூமனோட இண்டிகேட்டரை காலி பண்ணியிருக்கீங்க,
என்ன ஐயப்பா? என் பேரு கிருஷ்ணா சார். சரி கிருஷ்ணா, அது என்ன ப்ராப்ளம் உனக்கு? சார் அவன் என்ன பண்ணா தெரியுமா? டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் செஞ்சது தான் இவனும் செஞ்சுருக்கான். ஏண்டா பைக்கில் உட்காந்து போகிற பொம்பளைங்க இடுப்பில் லைட் அடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறேன் போலீஸ் சாமி? உன்ன சாமி சரணம், நான் ரொம்ப லாங்கிலிருந்து வரேன். ஆ அதுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கட்டு மேன்னு. என்னடா மேன்னு ஜூனுன்னு? ஆண்டவரே செந்தில் சொல்லுங்க, நான் மாலை போட்டிருக்கேன், இவனை லாக்கப்பில் வச்சு குமுறி எடுங்க. சரிங்க. இந்த பாவிகளை மன்னியுங்க ஐயப்பா. இல்லை இல்லை கிருஷ்ணா, யார் வேணா யார் இடுப்புலயா லைட் அடிக்கட்டும், உங்களுக்கு என்ன? அதுக்கு என் வேலையை நீங்கள் பார்ப்பீங்களா? சட்டையை வேணா கட்டி தரேன் போட்டுங்க. எஃப்ஐஆர் போட்டால் என்ன ஆகும் தெரியும்ல? 15 நாள் ரிமாண்டு. நீங்கள் ஒரு டாக்டர், அதனால் விடுறேன் மேடம், கூட்டிகிட்டு போங்க. உங்கள் பொண்டாட்டி மேலே லைட் அடித்தா தெரியும். என்னது? தேங்க்ஸ்ன்னு சொன்னேன் சார். இந்த லந்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏமா உங்களுக்காக தான் விடுறேன், கூட்டு போங்க. வாங்குங்க போலாம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க யாரு? என்ன சார் மறந்துட்டீங்களா? உங்க கூட இருந்த அந்த ராத்திரிய என்னால மறக்கவே முடியாது சார். நம்பர் மாத்திட்டு நோட் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் இவ உங்களுக்கு தெரிஞ்சவளா? ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது, நீங்க வேற. ஏய் வாடி உள்ள. உண்மையிலேயே மறந்துட்டாரோ? நீரா உண்மையிலேயே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நீ என்ன ஒரு மாதிரி பாக்குற? ஏன் பதறீங்க? வாங்க. என்னங்க என்ன எப்ப பார்த்தாலும் தனியாவே பேசிட்டு இருக்கீங்க? அத கூட சகிச்சுக்கலாம், ஆனா இவளுக்காக என்ன இவரேன்னு சொன்னானே வெளியே வாங்க. என்னால் சமாளிக்க முடியல அத்த, சீக்கிரம் வந்துருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டா இப்படி எனக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க? யாரா நீ? மாப்பிள்ள, ஏன் எமோஷனா? இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒண்ணு இல்ல, உன் மனைவியோட அந்த ஹலோ 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 ஹலோ
that number. Hello. Congratulations. Hey, yara ni. Bomba ready aayidcham la. Hey. Oh, wife thala kulikliya ma. Vedachava yaro illa. Kova varatha seiyum. Nelam mattum da unnadu. Patta patta. போட்டது எம்டி இல்ல கை கொட்டி சிரிப்பார்கள் ஊரார் சிரிப்பார்கள் நான் பாவோன்னு நினைச்சு உதவி செஞ்ச எல்லா மனுஷனும் நன்றி கேட்டு போயிட்டாங்க சாமிங்க நீங்களுமா என்னங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரங்க எந்திரங்கண்ணா உட்காருங்க என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்க அப்பா வைட்டிங்க நீ அம்மா வைட்டேன்னு சொல்லு சும்மா விளையாடாதீங்க முதல்ல அத்தைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் செய்தி சொல்லணும் இது பாருங்க கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு வளகாப்பு ரொம்ப கிராண்டா நடக்கணும் ஏன்னா இது நமக்காக இல்ல நம்ம குழந்தைக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க அமைதியா இருக்கீங்க எல்லாத்துக்கும் சொல்லிரலாம் வளகாப்பையும் கிராண்டா நடத்திடுவோம் எல்லா விஷயத்தையும் சொன்ன நீ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலையே எந்த விஷயத்தை சொல்லல குழந்தைக்கு அப்பா யாருன்னு என்ன விளையாடுறீங்களா நான் விளையாடல நீ யாரோட விளையாட ச்சீ இவ்ளோ மோசமா பேசுறீங்க யாரு நான் மோசமா பேசுறேனா பாடிங்க என்ன
இப்பலாம் சேஃப்டிக்கு பேக்லயே வச்சிருக்கறதே. ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்றாளே. என்ன பார்த்தா அவளோ கேனப்பாய் மாதிரி தெரியதா? ஏய் நான் தான் இல்லன்னு சொல்றல்லடா. பைதிகரா. எனக்கு தெரியாதுடா. அப்பறம் எப்படி உன் பேக்ல வந்துச்சே? அம்மா ஃப்ளோல புருஷனை வாடா போடான்னு சொன்ன. அத விடு. அன்னைக்கு சுஜி கிட்ட என்ன சொன்ன? சுஜி இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படி தான் ஆகும் அப்படினு சொன்னேல்லடி. இப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல தனியா உட்கார்ந்திருந்தேல்ல, அதான் அன்னைக்கு நீ தலை குளிச்சிய. அன்னைக்கு நான் எங்க போயிட்டுறேன் கேட்டப்ப நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி? ஹாஸ்டல்ல இருந்தா வரேன் அப்படினு சொன்னேல்லடி. அன்னைக்கு நீ ஓ எம்டியோட கார்ல கிக்கி பிக்கி செத்து போறதை என் கண்ணால பார்த்தேன்டி. ஆனா இந்த அப்பாவி புருஷே உன்ட எதுவுமே கேட்கலடி. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. நீயே சொல்லுவேன்னு. ஐயோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மீரா அந்த கொரியன் டாக்டரை பார்த்தியா? அவனை பார்த்தா டாக்டர் மாதிரி இருந்தா பேஷண்ட் மாதிரி இல்ல. சாரி. இட்ஸ் ஓகே. மீரா நம்ம ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தோம், ஒன்றை மட்டும் நான் ஏன் கூட்டு போனேன் தெரியுமா கான்ஃபரன்ஸுக்கு? ஏன்னா யூ ஆர் பேஷன் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட நீ வருவ. ஐ மீன் அந்தளவுக்கு நீ ஒரு சின்சியர் டாக்டர். ரொம்ப புகழ்றீங்க, எதுக்குன்னு தான் தெரியல. நடக்காது. ஒரு நல்ல டாக்டரை நான் இழக்க விரும்பல. இது பாருங்க, நீங்க என் கூட பேச வேண்டாம், நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் 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 மீரா, மீரா ப்ளீஸ் மீரா. உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிரும். உங்க கோவம் எனக்கு தெரியும், அதான் சொல்லல. ஆஹா, காரில் போனாலாம், அவன் தொடையில கைய வச்சானா இவன் அடிச்சாலாம், அவன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டானா. கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டிகளுக்கு ஆசையா நம்ம பூ வாங்கி கொடுத்தா அதை அவளுக தலையில வைக்கிறதுக்கு பதிலா புருஷங்க காதுல சுத்துறாளுக. என்ன சரி, அதையும் விடு. இன்னொரு நாள் நான் உன் பக்கத்தில் வந்தேன், நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னியே. நான் ஜென்டில் மேன்ரி, தொடவே இல்லையே. ஆனால் ஓ எம்டி ஃபோன் பண்ணா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போனியே. அப்போ இந்த குழந்தைக்கு அப்போ யாரு? ஐயோ அன்னைக்கு ஒரு அபோஷன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, அதான் கிளம்பி போனேன். அபாசன் கேஸா? அப்போ ஒன்று பண்ணு, நீ அபாசன் பண்ணிடு. என்ன இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே? நான் உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வெட்டி விடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ கூட சேர்ந்து நீங்க கும்மால அடிச்சிட்டு மிச்சம் இருந்த காண்டத்தை இந்த பேக்ல நீங்களே போட்டுக்க கூடாது? ஐயோ மக்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நானா போட்டேன்? நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? நீ ஏற்கனவே கருப்பம்பூச்சி அடிச்சு மாவுல போட்டு வந்தானே. எப்ப நீ என் மேல பழி பட்டியோ, இனி நீ திருந்தவே மாட்டே. இந்த சீ எழுதி தெரியவனா? குடும்ப நிம்மதிக்காக நான் தியாகி ஆயிடுறேன், அதுக்காக அடுத்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனாக முடியாது. நீ கரவ கலச்சுற. என்னால முடியாதுடா. என்னடி திரும்ப திரும்ப வாடா போடான்னு மூஞ்சிய பேத்துருவேன். மீரா நில்லடி, அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கிருஷ்ணா உள்ள போடி. அம்மா வாமா, எப்படி இருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? என்ன தெரிஞ்சு
அத்த இப்ப எப்படி அத்த இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. கிருஷ்ணா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வராத. நீ ஒண்ணும் பார்க்க வேணா, இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லாத்த. அது இல்லைம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது. இல்ல, உன் நல்ல மனசு எனக்கு புரியுதும்மா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும்மா. மாற்றான் மனைவியை நோக்காமல் இருப்பதே பேராண்மை என்கிறார். சிட்டுக்குருவி சைக்கிள்ல வருது, கருத்த காக்கா கத்து தருது. என்னன்றி கொண்டாருக்கும் முய் உண்டா முய் தம்பி படிக்கிறாடா? அழுத்தம் கூடிய கெடுக்க ஒய்யாரம் போறாங்க. அதுதான் புல் டைமா செய்யறோம்ல. சை நன்றி கொண்ட மகருக்கு. பொண்டாட்டிக்கு இவன் எதுக்காக செய்கை காட்டுறான்? ஏன்டா அப்படி கத்துனே? யோ இரியா டவுசர் குடுறேன். சும்மா பிச்சி, உனக்கு இதே வேலையா போச்சு. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ன யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கங்களா? இல்லத. இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிருக்கானா? என்ன, ஒரு தடவை ஃப்ரெண்ட்னு நினைச்சு வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா ஏண்டா சீனு? கடலை தோலை வழியில போட்டு வச்சிருக்க, அங்கிட்டு ஓரமா போட வேண்டியதானே? திங்கிற இடத்துலனே போட முடியும். இரா தண்ணி கொண்டு வரேன். போயிட்டு வரா? ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வீக்கில் எடுத்தா தண்ணி வாங்கி குடிப்பாங்க, நீ ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்றியா? புரியாத. டேய் என்னடா இப்படி கை நடுங்குது? ஒண்ணு இல்ல. எதுக்குடா என்ன அடிச்ச? இதுக்குதான் உன்னோட யாரும் சேர்றது இல்லை. ஏண்டா அவன் அடிச்ச? என்னடா ஆச்சு? என்னடா டே திங்கிற இடத்துல அணைய போட முடியும்?
சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ற இந்த உலகத்துல தான் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி உள்ளவங்களும் சரியா இருக்கணும்னு நினைப்பா. அவனை புரிஞ்சுக்காத வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தப்பா தான் தெரியும். நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் பண்றது எல்லாமே வெகுளித்தனமா தான் இருக்கும். இவ்வளவு ஏன் அவனுக்கு என்ன வயசாகுது? இப்பவும் எங்கேயாவது ஜவு மிட்டாய்காரனை பார்த்தா உடனே காரை நிறுத்தி வாங்கி திம்பா. கேக்கிறதுக்கே வேடிக்கையா இல்ல? தெரியும். இனிமே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைனே நான் கேட்க மாட்டேன். நீதாமா அவனை புரிஞ்சு நடந்துக்கணும். மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் திரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையிலே சுத்தமில்ல. அடி சின்ன கண்ணு. எதுக்கு இப்ப டிவி ஆஃப் பண்ண? எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என்ன மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க. சொந்தமும் பந்தமும் பொய்யாச்சு. மன நிம்மதி இப்போ பாழாச்சு. மருந்திப்போ
விஷமாக ஆனதே என் தாயவே கனவுகள் வீணாக போனதே மச்சான், நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன்டா. ஏன்டா, என்ன விஷயம்? பானு மேலே டவுட்டாக இருக்குடா. யார், உன் ஒய்ஃப் மேலேயா? ஆமாண்டா மாப்பிள. நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமாம், அவள் ரொட்டீன் இருக்க என்ன? பையனை மார்னிங் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்போ கண்டுபிடிக்கிறது ஈஸி, வேலை பார்க்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இவன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வர்றேன். ஆ சனா, நான் சொல்கிற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க, பெட்ரோல் பங்கில் டேங்க் ஃபில் பண்ணு, வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி போ. என்னங்க? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போகிறேன், வர லேட் ஆகும். சரிங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா எங்கடா இருக்க? பாட்டு கீழே தான் நிற்கிறேன். டேய், பார்க்க துப்பிட்டு பேசுறா. ஆ, துப்பிட்டு சொல்லு. நேராக உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ, ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. டே, 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கடா. அங்கேயே நின்றுட்டு பேசாத, நேராக லெஃப்ட்டுக்குள்ளே போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டா. வீட்டிலேருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2, வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டரில் வேறு எந்த இடம் இருக்குடா? ஆ, பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்டிலேருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவள் கண்டிப்பாக பீச்சுக்கு தாண்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவள் செப்பலை செக் பண்ணு, அதில் பீச் மண்ணு கண்டிப்பாக 100% இருக்கும்டா. மண் இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. நேர உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கயாவது ஒர்க் ஷாப்ல சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னே ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கிறத பாக்குறேன். ஹலோ, உங்களதான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி, செக் போஸ்ட் மாதிரி கட்டையே போட்டு. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டேங்க. டிஸ்டர்ப் பண்ணனோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்புதான் ரொம்ப டயர்டா இருக்கு.
இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா ஷாப்பிங் கோயில் எங்கயா வெளிய போனீங்களா? பையன ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு வந்தேன் அவ்வளவுதான். ஓ வண்டி யாருக்காவது யாரால கொடுத்தியா? இன்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு. ஏன் ஒர்க் ஷாப்ல விடல? இல்லையே வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு. யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா எந்த சைடு இன்டிகேட்டர் உடைஞ்சிருக்குனு சொன்னீங்க? ஆ ரைட் சைடு. இன்டிகேட்டர் உடைஞ்சிருக்கு என்ன ஏங்க அடிக்குறீங்க? வண்டியே யாருக்கும் தரல. ஒர்க் ஷாப்லயும் உடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு இல்ல கொன்றுவேன். சொல்றி எப்படி ஆறுதல் சொல்றேன்னே தெரியலடா. நீ கேட்டோன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்கத்தான்டா. நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா. சானா அந்த குழந்தைய பாடுறா. குழந்தையும் தாயையும் பிரிச்சிடாதரா. உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்ற. தப்பு உன் பேர்ல இருக்குடா. கேவலம் பொண்டாட்டி தானே இவ யாரு கேக்குறதுக்குன்னுட்டு 24 நேரமும் போத பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாய கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாய வச்சு முத்தம் கொடுத்தா? பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரிதான். இனிமே உன் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டானா? என்னடா பாக்குற, சில குடும்பத்துல பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனா உன் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா, அதனாலதான் திருந்திட்டான்னு சொல்றேன். நீயும் உன்னை மாத்திக்க சானா. மாப்பிள எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குண்டா. பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா கருவிலிய ரொம்ப மேல தூக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே சின்ன பயிற்சி மூலமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் செய்யறத கவனமா பாருங்க. மீரா கொஞ்சம் பிளாக் டீ வேணும். இப்படி கருவிலிய நல்லா மேலையும் கீழையும் அசைக்க முடிஞ்சா பிரெயின்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். மீரா அம்மா எங்க? அந்த மீனாட்சி அம்மா ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்களாம். அத்தையும் போக போறாங்க போல இருக்கு. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருக்காங்க. மீரா நீ வேலையை விட்டுரு. ஏ எதுக்கு நான் வேலையை விடணும்? மறுபடியும் வேதாள முருங்கை மறியறதா? வேலையை விட்டுறேன்னா வேலையை விட்டுறேன். எதுக்கு நான் வேலையை விடணும்? படிச்சுட்டு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன். நிச்சயத்தனைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னதுக்கு சம்மதிச்சு தானே நீங்க கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ என் வேலையை விட சொன்னா என்ன அர்த்தம்? மூணு கிலோ குழம்பிடுச்சா? அடிப்பாவி ஏன் சந்தேகம்? தனியா பேச போறேன. மூளை நல்லா இருக்கு. இருட்டி வர்றேன். இப்ப என்ன சொல்ல போறானோ
மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. யார் சொன்னா? நானே செக் பண்ணேன். யோ, உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சியா? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. அதனால தான் சொல்றேன், வேலையை விட்டுரு. நீங்க சொல்றதுக்காக என்னால வேலையை விட முடியாது. ஓ, நான் சொல்லட்டு? வேற எவன் சொன்னா வேலையை விடுவே? சொல்ல. சரி, நான் வேலையை விட்டுறேன். நீங்க ஆபீஸ் போக கூடாது. நான் ஏன் ஆபீஸ் போக கூடாது? நான் வேலைக்கு போனா நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க வேலைக்கு போனா நான் சந்தேகப்பட கூடாதா? வெளிய போகாம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே எதிரெதிரா உட்கார்ந்து கும்மி அடிக்கலாமா? ஆ, இந்த கும்மி அடிக்கிறது எம்டியோட சேர்த்து கூத்து அடிக்கிறல நீ. அதனால நீ உன் முகத்துல வர குழந்தை மேல எனக்கு சந்தேகம். நீல ஒரு மனுஷனா? உனக்கு பொறுக்க போற குழந்தை மேல சந்தேகப்படுறீங்க. விட்டோ, நீ புருஷன் இல்லங்கிறதுக்காக உங்க அம்மா மேல சந்தேகப்படுவேன். என்ன சொல்ற? என்னடி முறைக்கிற? எங்க அம்மா பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. புருஷே சரியில்லாட்டி ஒரு பொம்பளை குழந்தைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருவா. ஆனா பொம்பளை சரியில்லைன்னா புருஷே நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரியுது. நம்ம ஊர் திருப்பாள கிராமம்தான் நான் பிறந்து வளர்ந்த இடம். அமைதியான சூழல், சந்தோஷமா உழைக்கிற மக்கள். எங்களுக்குன்னு ஒரு சின்ன கோவில், அதுல வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அங்க தமிழன்னேன்னு ஒருத்தர் இருந்தார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். கொஞ்சம் நில்லுங்கம்மா. மற்றவங்களுக்கு எப்படியோ, நான் அவரை சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். அவர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கிட்ட மட்டும் இல்லை, என்கிட்டையும் அவர் ரொம்ப பாசமா இருந்தார். யாருக்கா இருந்தாலும் தன்னால முடிஞ்ச உதவிய உடனே செய்வார். நான் பள்ளிக்கூடம் போன நேரம் போக தோப்பு, கம்மாக்கரை, ஆலமரம்னு அவரோட தான் எல்லா இடத்துலையும் சேர்ந்து சுத்துவேன். அவரோடு இருந்த அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்சம் கூட வயசு வித்தியாசம் காட்டாம என் சந்தோஷத்துக்காகவே என்னோட சேர்ந்து விளையாடுவார். டேய் கிருஷ்ணா, இங்க வா. சரி சரி, வா போலாம். அவரு தான் எனக்கு ரோல் மாடல். அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி மேல அவர் உயிரே வச்சிருந்தார். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன்.
அண்ணனை இனிமே கொஞ்ச நாளைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. கிருஷ்ணா இங்க வாடா. உங்க அண்ணன் உங்ககிட்ட 50 ரூபா கொடுக்க சொன்னாரா? கேதத்துக்கு போயிருக்காரா? சாயந்தரம் வந்துருவேன்னு உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருக்காரு. என்ன இந்த அப்படி என்னடா முடிக்கிற புட்ரா? லூசு பையன் காசை கூட வாங்காம போறான். எங்க நிக்கிற? உங்களை தான் பார்க்க வந்தேன். யார் வீட்டில் கேதம்? அதை ஏன் கேட்குற? பெரிய வைத்தறிச்சல்றா. என்னென்ன சொல்கிறீங்க? என் அத்தம்மா அவன் பாலு இருக்கான்ல, அதான் உனக்கு தெரியுமே. என்னென்னாச்சு அவருக்கு? அவன் பொண்டாட்டி வேற யார் கூட தொடர்பில் இருந்திருக்கா, அது தெரிஞ்சு அவளை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். பாவம், அவன் பிள்ளைங்க ரெண்டு நடுத்தருவில் நிற்கிறா. ஏனே இப்படிலாம் பண்ணுறாங்க? டேய், பொம்பளைங்க தப்பு பண்ணுறது தெரியாத வரைக்கும் தான். அவள் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு, மானஸ்தனாக இருந்தால் தூக்கில் தொங்கிடுவான். கோவக்காரனாக இருந்தால் இப்படி கொலை பண்ணுவான். அது சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? டீ கடை பாய்கிட்ட ரூ வாங்கிட்டேன். அட, இதை சொல்லத்தான் இவ்வளோ தூரம் வந்தியா? சரி கிருஷ்ணா, நாளைக்கு பார்க்கலாம். வீட்டில் உன் அண்ணி தனியாக இருப்பா. கலக்கிரும் அந்த வருஷம் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் அவர் மனைவியை காணான்னு என்கிட்ட வந்து சொன்னார். நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் தேடணும், அவர் மனைவி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலை. உங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். Thank you.
அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே முடியல. சில வருஷத்துக்கு அப்புறம் அவரை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா? துணியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, என்ன உலகமோ. சிக்கிது ஏதாவது வாங்கி தரையா? கல்யாணம் பண்ணிராத, விட்டுட்டு ஓடிடுவாளுங்க தெரியுமா? தெளிவும் தெளிந்தான் கனயுறவும் தீரா இடுமை தரும், கல்யாணம் பண்ணிராத. அந்த நிலைமையில் பார்த்த அன்னைக்கு எனக்கு பாதி உசுறு போச்சுடி. அதுக்கப்புறம் எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலான்னு பல இடங்கள்ல நான் தேடுனேன். ஏ மச்சான் மச்சான், கொஞ்சம் நிறுத்தடே. Last in the election. All power to the people. Jabak, jabak. Huh? அந்த மாதிரி தேடும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அண்ணே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்கண்ணே. மண்டை எப்போ உழக்குது? நீங்க வேற எப்போ ஒரு வாயில் கார்பரேஷன்ல இருந்து வர வேணாமா? அதுவும் அனாதப்பா. அட ஆமாண்ணே, நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணிட்டேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்போ வரும் என்னே தெரில, விசிலடிச்சிட்டே தெரிஞ்சான். சார், யார், என்னாச்சு? அங்கே ஒரு பைத்தியக்காரன் சேர்த்துக்கிறான்,
கூப்பமேட்டில் கற்பூரமாய் கரைந்தாயோ காற்றோடு காற்றாக கலந்தாயோ அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ ஆழ்கடலில் நதியாக சேர்ந்தாயோ அமைதியை தேடி விண்ணில் பறந்தாயோ ஆழ்கடலில் நதியாக தவிக்கிதே உலகத்தின் துயரெல்லாம் என்ன வந்து தாக்குதே கிடைக்காது அஞ்சு பேர் வந்திருக்காங்க நான் முகத்தை மூட போறேன் யாரு வேணாலும் கடைசியா ஒரு தடவை முகத்தை பார்க்கறோம் பார்த்துக்க தாரமாக வந்தவள் தரம் கெட்டு போனதா பாசத்தில் விழுந்தவன் பாடையில் போவதா இல்லறம் துவங்கும் முன் இடி வந்து விழுந்ததே இது என்ன சாபமோ சத்தியம் சாபமோ பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள் கண்டேன் கண்ணாலே மனிதன் முழுமை அடைவது இல்லறத்தில் தானே செத்தவன் பெரிய புண்ணியமா போல இருக்கு நல்லபடியா வேகப்பட்டான் கவலைப்படாம போங்க மனிதன் முழுமை அடைவது இல்லறத்தில்தானே இல்லறமே உன் வாழ்வை யமனுக்கு
எனக்கு தந்ததே யமனுக்கு தந்ததே யமனுக்கு தந்ததே கற்பூரமாய் கரைந்தாயோ காற்றோடு காற்றாக கலந்தாயோ அமைதியை தேடி வெண்ணில் பறந்தாயோ அகலாயோ அமைதியை தேடி வெண்ணில் பறந்தாயோ அகலாயோ பார்க்கும்போது சந்தோஷமா குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா போதாது. புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். அப்படி இல்லாததுனால தமிழனோட நிலைமை என்னாச்சு பாத்தியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா பொம்பளை தப்பா போனா என்ன ஆகும்? ஹாய் ஈஸ்வரி, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா இருக்கேன். ஆமா, அப்புறம் செல்போன் கண்டுபிடிச்சே மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொன்றுவேன். அவங்களுக்கு நீ நன்றிதான் சொல்லணும். தெரியுமா? கட்டப்புற ஹாஸ்பிட்டலுக்கு அவன் தான் எம்டி. கள்ள புருஷன் மறக்க முடியல. என்னடா வேலை பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்க? சாரி மாப்ள, செகண்ட் ஷோ படம். செகண்ட் ஷோ படம் பாத்தியா? என்ன படம்? பவர் ஸ்டார் படம். சூப்பர் ஸ்டார் தெரியும், சுப்ரீம் ஸ்டார் தெரியும், அல்டிமேட் ஸ்டார் அஜித் நம்ம தலன்னு தெரியும். அது யாரா பவர் ஸ்டார்? ஐயா டாக்டர் சீனிவாசன் தான். அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரே நாங்க தான். அடுத்த மாசம் போஸ்டிங் வரட்டும், அப்ப தெரியும் பவர் என்னன்னு. சரி, நம்ம வேலைய பாப்போம். கட்டில வாங்கி போடணும். ஏசனா எப்படா வந்த? இப்பதான் வந்த, ஹாஃப் அன் அவர். உட்காரு உட்காரு உட்காரு. உன் வீட்டில் சந்தோஷமா இருக்கோம்டா. பானு அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? ஆமாண்டா. சரி வா. எங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்டா. இல்லை மாப்பிள, இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நிப்பாட்டேன். என்னடா சொல்ற? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் சரின்னு படிச்சு விட்டுட்டேன். இப்போ எந்த பழக்கமும் கிடையாது, உடம்பும் மனசும் சுத்தமாக இருக்கு. ஓ, காபி சாப்பிட்றியா? சாப்பிட்டேன், குசேலம் கொடுத்தான். ஏய், அவன் ஏதோ பணம் கேட்டேன்னு சொன்னான், கொடுக்க வேண்டியதானே. அவனையும் சுத்தல வர்ற யாரு? அவன் உன்ட்ட புலம்புனானக்கும். கொஞ்சம் இரு, இதை பிரித்து பாரு.
என்ன மாப்பிள்ள, அவன் பையன் பேர்ல 100,000 ரூபா டெபாசிட் பண்ணிருக்க. இங்க வா, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. முதல்ல பாத்தியா, அவன் கையில எல்லாம் பணம் கிடைச்சா குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி. தற்பெருமைக்காக கடனை வாங்கி விசேஷத்தை பண்ணிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடு படுறவங்க தான் குசேலே மாதிரி ஆளுங்க. அவனுக்கு எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும்டா. மாப்பிள்ள, கோயில்ல ஒரு டியூப்லைட்டை மாட்டிட்டு உபயோகம்னு போடுற காலத்துல 100,000 ரூபாயை அவன் பையன் பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் மாப்பிள்ள. கிரேட்டரா, சரி அதை விட, வேற ஏதாவது பேசுவோம். ஃப்ரீயா இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து பேசுறேன். பானுக்கு டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட். என்னாச்சுடா? அது வந்து ஒன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. ப்ராஜெக்ட் நம்பர் 2 சரியான ஆள்ரா நீ. வரேன், இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன். சரா சரா, கிளம்புடா. சரா குசேலா, குசேலா நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க. சிட்டு போட்டு உசுப்புறாங்களே. மாப்பிள, கிருஷ்ணா எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குன்னு சொல்லுவேல, அது 100க்கு 100 உண்மைடா. அதை உசுப்பி தான் சொல்லுவீங்களாடா? உசுப்பாம எப்படிடா சொல்றது? கண்டினியூ பண்ண. இவன் போறத பார்த்தா இன்னும் ரெண்டு பேரும் அனுப்பான் போல இருக்க. முதல்ல இடத்த மாத்தணும். கொஞ்சம் வேலை தான் பாப்போமா. அதெல்லாம் நமக்கு சரிபட்டு வராது. இந்த கண்ணுக்கு எடுத்து தும்மார லிய ஃபோன். யாருக்கு? என்னக்கா? ஹாஞ்சி சார், கொஞ்சம் பர்மிஷன் வேணும். எதுக்கு சார்? ஒய்ஃபுக்கு அபாசனம் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஓ சரி, நீ கிளம்பு. ஏ நில்லு நில்லு, எப்படி அபாசனம் ஆச்சு சார்? பாத்ரூம் வலிக்கு வந்துட்டாங்களா சார்? ஓஹோ சரி, நீ கிளம்பு. தேங்க்யூ சார். வலிக்கு விழுந்தா அபாஷன் ஆகுமா? மீரா, ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு அபாசன் கேஸ் எல்லாம் வரும்ல. ஏன் கேக்குறீங்க? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். வருவாங்க. தப்பு இல்ல. சம்டைம்ஸ் அன்மேரிட் பர்சன் வருவாங்க, அப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப மேரிட் பர்சன் வந்தா அபாசன் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத விடுங்க. அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீங்க எவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க? இப்ப அத்த வேற ஊர்ல இல்ல, இனி நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. கருவை கலச்சிரு, வேலைக்கு போகாதானே ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட், கருவை கலச்சிரு, வேலைய விட்டு. யோ உன்னதாண்டா? ஏய் மெல்ல பேசுடி, வெளியில வேலைக்காரி இருக்கா. இனிமே வேலைக்கு போகாத, கருவை கலச்சிரு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன மவனை உள்ளதுக்கு வச்சிருவேன். ஹலோ, அதுவும் நான் டாக்டர் புள்ளத்தாச்சி வர. கம்ப்ளைண்ட் பண்ண 7 வருஷம் ஜெயிலு, வெளியவே வர முடியாது. புரிஞ்சுதா? இனிமே அபாசன் செஞ்சுக்கன்னு சொல்ல மாட்டேன். அது நானே செஞ்சிடறேன். ஏய் அனு, ஹா இங்க வா. ராதானே செல்லம்மா கூப்பிடுறானே. சரி சரி, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? என்னதான் உங்களுக்குள்ள சண்டையா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? தயாரா இருக்க. நான் சொன்ன உடனே பீஸ் கேரியரை புடுங்கணும். ஆன்னு சத்தம் கேட்டோன்னே பீஸ் கேரியரை போடணும். ஓகேவா? இவ்வளோதானா? நாரடி
இளச்சிக்கு இந்த எண்ணெய் பத்தாது. ஏ மீரா, கீழே வந்து மெழுகுவத்தி ஊத்து டேய். அம்மா, ஆ வலிக்குதே. ஐயோ, ஐயோ, அம்மா, என்னாச்சு? ஏங்க இப்படி கோமாளித்தனமா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நடந்துக்கிறீங்க பாட்டு கேட்டு தெரியல. நானும் போட்டேனா, அப்புறம் கரண்ட் வந்துச்சா? உள்ள வந்து பார்த்தா மல்லா அக்கா விழுந்து கிடக்குறீங்க. அம்மா உக்கப்பலான மேல போனா படிக்கட்டெல்லாம் ஒரே எண்ணெய். அதுக்கப்புறம் என்ன எண்ணெயை தொடச்சிட்டு உங்களை கொண்டு கட்டல போட்டோம். நீ மட்டுமா? நானும் அம்மாவும் சேர்ந்து தான் போட்டோம். ஐயோ, எசக முசக போட்டு குறுக்கு பிடிச்சிருச்சே. வலி வலிக்குதே. என்னங்க, எனக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா வேணும். ஏ, என்ன பண்ற? இதெல்லாம் ஒரு பொழப்பா? கட்டின பொண்டடி கருவை கழிக்க பிளான் பண்ற. நீ எல்லாம் ஏன் பொழப்ப பத்தி கிண்டல் பண்றியா? டேய், நீ பணமும் தரல, உன் பிளானுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட? மவனே, உன எங்க போட்டு கொடுக்கணுமோ அங்க போட்டு கொடுக்கறியா? அம்மா, என்ன கேட்டா? நீ புரியாம சில விஷயங்களை செஞ்சிட்டு இருக்க நினைச்சேன். எப்பவும் குழந்தைய கொள்ள துணிஞ்சிட்டியோ, என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் தமிழ் என்ன பைத்தியமானதுக்கு அவன் பொண்டாட்டி காரணங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி என்ன நீ பைத்தியமாக்கிடுவேன். இப்போ எனக்கு உன்னை விட என் குழந்தைதான் முக்கியம். நான் போறேன். ஓ, நைட்டே பேக் பண்ணிட்டியா? ஏண்டே போறதுன்னு டிசைட் பண்ணிட்டு தான் இத்தனை தடவை வாடா போடானியா? இனி நீ நேரம் எங்க போவேன்னு தெரியும், அங்க வச்சே உன்னை பிடிக்கிறேன்.
சார் சார் எப்படி இருக்கறீங்க இருக்காங்க மேடம் உட்காருங்க கூப்பிடுறேன் உங்களை பார்க்க மீரம்மா வந்திருக்காங்க யாரு டாக்டர் மீரவா ஆமாங்க ஐயா கீழே வெயிட் பண்ணுறாங்க சரி நீ வீட்டுக்கு கிளம்பு வெல்கம் மீரா வெல்கம் சிரம் பரவாயில்ல சார் பரவாயில்ல உட்காருங்க வாட் மீரா என்னாச்சு சார் அது இல்லை வீட்டுக்கே வந்திருக்கீங்க என்னோட ப்ரொஃபஷன் என் பர்சனல் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்க வந்திருக்கேன் ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுங்கள் மீரா டெல் மீ இல்லை பர்சனல் சார் என்னடி பர்சனல் என்ன உன் புருஷன் உன் மேலே சந்தேகப்படுறானா ஏய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எம்டிடினா ஏதோ உன் மேலே கைப்பட்டதுக்காக கன்னத்தில் அரையற அதை சகிச்சுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும் அதுக்கு தாண்டி முடிவு பண்ணேன் ஜஸ்ட் 4 அன்னோன் கால்ஸ் உன் புருஷன் குழம்பி சின்ன பின்னமாயிருப்பானே இப்போ புரியுதா நான் யாருன்னு உன்னை நான் பழி வாங்கணும்னா நீ நல்லா வாழக்கூடாது உன் புருஷன் உன் கூட சேரக்கூடாது உன்னை வெறுக்கணும் என்ன பண்ணும் என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பண்ணண்டி நான் தான் பண்ணேன் உன் பேக்ல காண்டத்தை போட்டதே நான் தாண்டி யூ ராஸ்கல் இவ்வளோ குழப்பத்துக்கு நீ தான் காரணமா நீயும் உன் புருஷன் கூட சேர முடியாது உன் புருஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல மென்டல் ஆயிரும் நிறுத்துடா அவர் நல்ல மனசுக்கு அவர் நல்லாதான் இருப்பாரு நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்ததே அவர் குழந்தைய நல்லபடியா பெத்து அவர் கையில குடுக்க தாண்டா இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா அவர் உன்னை கொன்று வர்றா அதுக்கு நான் உன்னை விட்டாதான் என்ன மன்னிச்சிரு மீரா இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது மீரா சுத்தி உள்ளவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை என் வாழ்க்கையில நடந்துட கூடாதுங்கிற பயத்துல வாழ்ந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் மீரா என்ன மன்னிச்சிரு மீரா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவே மீரா இது ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மீரா மீரா என் குழந்தைய பாத்தியா காணாம போச்சு என் புருஷன் மாதிரியே இருக்கும் நீ குழந்தை எங்க சொல்லு மீரா என் குழந்தை எங்க சொல்லுடா சொல்லுடா என் குழந்தை எங்க சொல்லுடா என் குழந்தை எங்க சொல்லுடா சொல்லு உணர்ச்சி வசப்படாதீங்க மிஸ்டர் கிருஷ்ணா எப்படி டாக்டர் பித்து பிடிச்சு போற அளவுக்கு அங்க நடந்தது பெரிய விபத்து இல்லையா டாக்டர்
விபத்துனால இப்படி ஆகல. அப்புறம் எப்படி டாக்டர்? சி, அவங்க ஒரு டாக்டர். அவங்களுக்கு அடிபட்டதுனால அபார்ஷன் ஏற்பட்டது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அதிர்ச்சி அவங்க மைண்ட் ஏத்துக்கல. அந்த ஷாக்னால தான் இந்த ப்ராப்ளம். இப்ப இதுக்கு என்னடா ட்ரீட்மென்ட் டாக்டர்? மீராவுக்கு ஏற்பட்டிருக்கிறது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை முழுமையா மருந்துனால மட்டுமே குணப்படுத்த முடியாது. நாளைக்கே சரியாகலாம், இல்ல ஒரு வருஷம் கூட ஆகலாம். நீங்க அவங்க மேல காட்டுற உண்மையான அன்பும் அக்கறையும் தான் அதை மாத்து. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு கூட சொல்லுவேன். என் குழந்தைய நானே கொல்ல மாட்டேன். கடைசியில் எனக்கு குழந்தையே இல்லை. நைஸ். பரவாயில்ல டாக்டர், மீராவை நான் நல்லா பாத்துக்குவேன். இனி எல்லாமே எனக்கு மீறாதான் டாக்டர். கடைசி வரைக்கும் குழந்தை மாதிரி பார்த்துக்குவேன் டாக்டர். இந்த எண்ணமே அவங்களை சீக்கிரம் குணப்படுத்தும். மெதுவா பார்த்து பார்த்து. என்னடா செல்லக்குட்டி, நீ ஒழுங்கா படிக்கணும், கரெக்டா ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும். அப்படி இல்லைன்னா நான் அப்பா கிட்ட சொல்லி உதைக்க சொல்லுவேன். அப்பா கிட்ட வேணாம் வேணாம், நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவாரு. பயப்படாத, நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு தெரியாமலே நான் உன்னை பார்த்துக்கிறேன். என் செல்லவில்ல, தூங்கு தூங்கு, அப்பா வந்துடுவாரு. சந்தனமிப்பவும் வாசனைதான் நிலவும் திரையும் வானில்தான், சொந்தம் பந்தமும் அன்பில் தான், கணவன் மனைவிக்கு கவசம்தான். உறக்கம் இனி இவனுக்கு சொந்தமில்லை, அவளுக்கு மட்டுமே. திருமணமே வீணென்ற இவனுக்கு இனி எல்லாமே அவன் மனைவிதான்.